ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரேகா லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்சர் பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி சரி செய்யலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் சொல்கிற சில டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் அவதிப்படும் பிரச்சனை தான் அல்சர் பிரச்சனை. சரியான நேரத்தில் உணவு சாப்பிடாததுனால அல்சர் பிரச்சனையில் நம்ம பாதிக்கப்படுறோம். சரியான நேரத்தில் சாப்பிடாததுனால நம்மளுக்கு இறப்பையில் அமிலம் சுரந்த புண்களையும் உண்டாக்கிறது. இதனால் கடுமையான வயிற்று வலி ஏற்படும். தொடக்கத்திலே கவனிக்கவில்லை என்றால் கடுமையான பின்விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும். மருந்துகளை உட்கொள்வதை விட மிக எளிமையான வீட்டு வைத்தியம் மூலம் சரி செய்யலாம். இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி விடுபடலாம் சொல்லி நான் சொல்ற டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். தினமும் சாதத்துல தேங்காய் பால் ஊற்று சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு வயிற்று இருக்கிற புண்ணு சரியாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, முட்டைகோஸ் பாகக்காய் முருங்கைக்காய் அடிக்கடி நீங்க சாப்பாட்டுல சேர்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு அல்சர் பிரச்சனை சரியாகும். அல்சரால உங்களுக்கு வயிற்று வலி வரும்போது நீங்க காலையில பிரெட் மற்றும் வெண்ணெய் சாப்பிட்டு வந்தா உங்களுக்கு வலி குறையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தினமும் ஆப்பிள் ஜூஸ் அகத்திக்கீரை சாறு பீட்ரூட் ஜூஸ் குடித்து வந்தாலும் அல்சர் பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சிறந்த தீர்வு என்றால் நெல்லிக்காய் தான். நெல்லிக்காய் ஜூஸ் தயிர் சேர்த்து குடித்து வந்தாலும் நிவாரணம் கிடைக்கும். தினமும் காலையில வெது வெதுப்பான தண்ணியில 2 ஸ்பூன் தேனை ஊற்றி குடித்து வந்தாலும் அல்சர்ல இருந்து நீங்க விடுபடலாம். அதுக்கப்புறம், பாக்டீரியா எதிர்ப்பு பொருள் நிறைந்துள்ள வெள்ளை பூண்டை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் நீங்க அல்சர் பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம். இது போன்ற நீங்க டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய அல்சர் பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடலாம். அல்சர் பிரச்சனை பாத்தீங்கன்னா, நீங்க சரியான நேரத்துல உணவு சாப்பிடாதனால அல்சர் பிரச்சனைக்கு நீங்க பாதிக்கப்படுகிறீங்க. இந்த அல்சர் பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க சரியான நேரத்துல உணவு உட்கொண்டாலே போதும். அதுக்கப்புறம் நான் சொல்ற டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே அல்சர் பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்கிறது. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.